Welcome back to the show. This is Hospital Vada Panivangam, her doctor. Okay, doctor, ipo in the emergencies la taandi the coroning alla vande ipo last segment la kuda or caller ketaanga avanga dirin mook appdi scratch panikranga so adanal blood var aarambichiruchu sila coroning vande they'll swallow something so adala kuda emergency la dhaan varum kandipa so avangalukku enna maadhiri treatment irukum doctor ipo குழந்தைங்க எதனா யார் குழந்தைங்களோ பெரியவங்களோ எது முழுங்கினாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பாடி மெக்கானிசமே ஒன்று இருக்குது காஃப் காஃப் பண்ணி அதை வெளியேற்று வர ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் என்கரேஜ் டு காஃப் ஓகே ஓகே அண்ட் மீன் வைல் டேக் தம் டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இப்போது இது வந்து சில பேர் வந்து காஃப் பண்ணி பண்ணி டயர்டாகி தே வில் பிகம் அன்கான்ஷியஸ் தொண்டையில் அடைப்பினால மூச்சு சரியாக வராமல் அவங்க மயக்க நிலைமை அதுக்கு இது வந்து பிஎல்எஸ் ட்ரைனிங் என்வாங்க பேசிக் லைஃப் சப்போர்ட் ட்ரைனிங் இருக்கு இது வந்து எல்லாருமே ஷுட் அண்டர்கோ பப்ளிக் எல்லாருக்குமே இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு பப்ளிக் அவேர்னஸ்க்கு இந்த இதில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அதை எப்படி வெளியே எடுக்கிறது தேர் ஆர் மெனுவர்ஸ் எப்படி என்ன பண்ணி அதெல்லாம் ஃபாரின் பாடியை வெளியே எடுக்கிறதுன்ற பட் எனி சோக்கிங் ஆச்சுன்னா தயவுசெய்து கூடிய சீக்கிரம் கூடிய மட்டும் நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க கூப்பிட்டு போயிடணும் ஓகே டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த காலர் பார்த்தலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் வணக்கம் மேடம் டாக்டர் கேக்குறோம் அவங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லி கண்டிப்பா பேசுறேன் கரூர்ல இருந்து பேசுறோம் பேசலாம் டாக்டர் கிட்ட கை ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நைட் மறந்து போறது வேலை செய்யவே முடியல உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா அவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டான் ஆ சொல்லுங்க சொல்லுங்க மூணு வெளி வரையில 3 மணில இருந்து ஆரம்பிச்சா காலையில வரலாம் அவங்க வெளியில வாசிச்சிட்டு மேல ஒண்ணு முன்ன கை மறந்து போறது அது டாக்டர் எல்லாம் காமிச்சதுல உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அதனால நரம்பு வீக்கா இருக்கு அப்படிங்கறாங்க ஓகே கை மறந்து போயிருக்கு கை மறந்து போதுங்களா ரெண்டு சைடுமோ ஒரு சைடா ஒரு கை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் வேற மயக்கம் தலை சுத்தல் எதுவும் இல்ல ஓகே இந்த கை மறந்து போதுன்னா கழுத்து எலும்புங்க வந்து கைக்கு போற நரம்பு கொஞ்சம் அழுத்துனா அந்த மாதிரி மரபரப்பு வரும் இது அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்சம் வீக்னஸும் வரும் ஸோ ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் கழுத்துக்கு ஒரு எம்ஆர்ஐ அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க மேற்கொண்டு அதுக்கு என்ன வைத்தியம்ன்றது அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம தீர்மானம் பண்ண முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா அடுத்த காலை பார்த்துலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் என்ன வருதுங்க திரும்பி திரும்பி இந்த ஒரு அம்மா போட்ட மாதிரி லேசா குடுக்குறது உடம்பு ஃபுல்லாவே வருதுங்க சார் என்ன ரீசன் சார் வேற பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கணுமா சார் இல்லை அது கொசு கடினால சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் சில டைம் சில குழந்தைங்களுக்கு கொசு கடிச்சதே தெரியாது சின்னதாக இருக்கும் சில பேரோட பாடி வந்து ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கொப்பளம் கொப்பளமாக வர வாய்ப்புகள் வருது அலர்ஜி இருந்தாலும் சில டைம் அந்த மாதிரி கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் நீங்கள் திரும்பி திரும்பி வருதுன்னா ஒரு பீடியாட்ரிஷியன் இல்லை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் பட் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சில குழந்தைங்களோட உடம்பு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஒரு சின்ன கடி கூட ஒரு பெரிய குப்பளமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா அடுத்த கால் பார்த்தலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ சார் சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா டாக்டர் இருக்காங்கம்மா பேசலாம் டாக்டர் சொல்லுங்கம்மா வெளியே சாப்பிட்டாலே எனக்கு வயிறு அப்செட் ஆகிடுறதுங்க டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டா சில டைம் ஒன்றும் ஆகிறது இல்லை ரைஸ் எல்லாம் வெளியே சாப்பிட்டாலும் அப்செட் ஆகுது வீட்டில் சில டைம் ரெகுலராக இல்லை எப்போயாவது நாள் வீட்லேயும் அப்படி அப்செட் ஆகிட்டே இருக்குங்க ஓகே இது வந்து ரெண்டு காரணங்கள் இருக்குது வெளியே சாப்பிடும்போது கண்டாமினேஷன் ஃபுட் கண்டாமினேஷன் இல்லை நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி வயிறு ரிப்பீட்டடாக அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து சாதாரணமாகவே வீட்டு சாப்பாடு எங்கே சாப்பிட்டாலும் சாப்பிட்ட ஒன்று மோஷன் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து இரிட்டபிள் பவுல் சொல்லுவோம் அது வந்து சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வைத்தியங்கள் இருக்கம்மா நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அணுகுனீங்கன்னா அதுக்கு உண்டான மாத்திரைகள் கொடுப்பாங்க இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இல்லை கரெக்டபிள் ப்ராப்ளம் தான் ஓகேம்மா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் வணக்கம் ஹலோ டாக்டர்
வணக்கம் சார். நான் வந்து மரகாந்திலிருந்து பேசுறேன் சார். எனக்கு வயசு 32 ஆகுதுங்க. சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ இடையில கேரா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுல வந்து லோ சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. ஒரு மாதிரியா படபடப்பா இருக்கு, அப்படியே வெள்ள வெள்ளன் இருக்க மாதிரி இருக்கு உடம்புலாம். ஓகே. அது கேரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சாக்லேட் உணவு வச்சுங்க, ஜோக்கில் போட்டுங்க, போனா சரியாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது மாதிரி போட்டாலும் அந்த கேர்னஸ் குறையவே இல்லை சார், அப்படியே தான் இருக்கு ஒரு மாதிரி இருக்கிற. என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது சுகர் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லோவாக இருந்துருக்கா சார்? இப்போ நேற்று தான் பார்த்தேன் சார். நேற்று செக் பண்ணதுக்கு 87 இருக்குது அப்படின்னாங்க. சரி. இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தான் அவங்க மாத்திரை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி லோ சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மல் பர்சன்ஸ்க்கும் சில டைம் நேரத்துக்கு சாப்பிட்லன்னா இந்த மாதிரி லோ சுகர் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 12-1 மணிக்கு சாப்பிட்லன்னா ஒரு 2-3 மணிக்கு சில பேருக்கு இந்த மாதிரி லோ சுகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மயக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கரெக்டாக 3 வேளை சாப்பிட்டு பாருங்கள், சுகரை செக் பண்ணுங்கள். சுகர் நார்மலாக இருந்தால் உங்களுக்கு மயக்கமாக இருந்ததுன்னா அந்த மயக்கம் ஏன் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். சில டைம் லோ சுகர் இருந்தாலும் மயக்கம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க? உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ராமச்சந்திரன், திருவள்ளூர் பக்கத்துல மேல் நல்லா தூருங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு வந்து 2013 வரைக்கும் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. சரிங்க. அதுல இருந்து கொஞ்சம் குணமாயி கழுத்துல எல்லாம் போட்டுன்னு வேலை செய்யணும் அப்படி போயிருந்தேன். இப்போ வந்து ஒரு மாசமா வந்து ஒரு கார் ஓட்டினா பேக் பெயின் போல வந்துட்டு இந்த 3 செதை வந்து கிழிஞ்சு இருக்கு. நாங்கள் அதை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டேன். சரிங்க. எழுந்த முடியல இந்த குதிகால்லேருந்து வலது கை, இடது கை, கால் எல்லாமே வந்து உட்காந்தா எழுந்த முடியல, எழுந்தா உட்கார முடியல. இன்னைக்கு 2 நாளாக ஓவராக இருக்கு. அதுக்கு ஒருத்தர் சொன்னா நரம்பு ப்ராப்ளம் அப்படின்னாங்க. சரி. எங்க அதிகமா இருக்கு, கால்லயா கையிலயா? கால்ல எல்லாமே. டோட்டலுக்கு குனிஞ்சு உட்கார முடியல, உட்காந்தா எழுந்த முடியல, காலை நீட்ட முடியல, மடிக்க முடியல. சரிங்க. வலது கையை சா துணி கூட போட முடியல. சரி. டோட்டலா பேக்ல இருந்து ஃபுல்லாவே இதா இருக்கு. அதாங்க, இப்போ வந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு காமன் ப்ராப்ளம். முதுகு வலின்றது வந்து காமன் ப்ராப்ளம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த கழுத்து வலி, கழுத்து குனிஞ்சிட்டே இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வந்து வேலைங்களோட அசாட்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து வலி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெஸ்ட் எடுக்கணும். கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். ஒரு 5 நாளுக்கு 1 வாரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் இருக்கணும். மாத்திரைகள் போடணும், வலி மாத்திரைகள் போடணும். இப்போ அதுவும் எடுத்துட்டு அதுக்கு மேலே எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நியூரலஜிஸ்ட்டோ ஒரு ஆர்த்தோபெடிஷனும் பார்க்கணும். அவங்க எம்ஆர்ஐ எதனா சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி வலி இருந்ததுன்னா ரெஸ்ட் அண்ட் வலி மாத்திரைகள் போட்டாலே முக்காவசியான கழுத்து வலி, கால் வலி, கை வலி எல்லாமே சரியாயிரும். இந்த நரம்பு சம்பந்தமான வலி, அந்த வீக்கத்தினால தான் அது அந்த நரம்பு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வலி இருக்கும். ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த வீக்கம் சரியாயிடுச்சுன்னா அந்த கம்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பிரியா. டாக்டர் இருக்காங்க பிரியாமா? சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்க. டெலிவரியை 4 மந்த்ஸ் ஆச்சு. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க பிரியா. டெலிவரி ஆகி 4 மந்த்ஸ் ஆச்சு. ஆபரேஷன் பண்ணிட்டேன். சரிங்க. ஆனா அந்த இடமும் பெயின் ஆகுது, பேக் பெயினும் ஆகுது, எதனாலங்கிறது? ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்களா? இல்லைங்க சார், ஃபேமிலி பிளானிங் வந்து 4 மந்த்ஸ் ஆச்சுங்க சார். சரிங்க. அது வந்து அந்த இடமும் பெயின் ஆகுது, பேக் பெயினும் ஆகுது. சரி. இது டெலிவரிக்கு அப்புறம் இது வந்து ஒரு நார்மல் இதுதான், பேக் பெயின். டெலிவரி போதும் பேக் பெயின் இருக்கலாம், டெலிவரி முடிஞ்சு ஒரு சில மாதங்களும் பேக் பெயின் இருக்கலாம். ஏன்னா அந்த நடு தண்டு வந்து அந்த வளைவு கொஞ்சம் ஆல்டர் ஆகும் ப்ரெக்னன்சி போது, அதனால் அந்த பேக் பெயின் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பேக் பெயின் இருக்குது, காலுக்கு பரவுது, இல்லை யூரின் மோஷன் வந்து தானாக வருது, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் மேற்கொண்டு அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இது வலி மாத்திரைகள் போட்டால் சரியாயிடும்மா. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி இருக்குன்னா, 4 மாதம் ஆயும் வலி இருக்குன்னா நீங்கள் உங்கள் டாக்டர் போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம் ஹலோ டாக்டர்.
ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? எம்எல் தட்சணாமூர்த்தி, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் நான் கேட்கலாம். சொல்லுங்க சார். சார், நான் எண்டோஸ்கோபி எடுத்தேன் சார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. சொல்லுங்க. எண்டோஸ்கோபி பண்ணனே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. சரிங்க. அதுல வந்து லாக் லெஸ் கை ப்ளோரி அதோ ஸ்டேட் கேஸ்ட்ரிக் இருக்கு. சொல்லுங்க, புரியல. லாக் லெஸ் அதாவது லாக் லெஸ் இருக்கு. சரிங்க. கேஸ்ட்ரிக் இருக்கு. அசோ ஸ்டேட் கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக்னு இருக்கா? கேஸ்ட்ரிக். ஓகே. அது இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து சர்ஜரி பண்ணுன்றாங்க. சரிங்க சார், நீங்க என்ன சொல்றீங்கன்றது எனக்கு சரியா புரிய விளங்கல. எண்டோஸ்கோபி சுருக்கமா இருக்குன்னு சொல்றாங்க சார். வந்து வால் சுருக்கமா இருக்கு, அதை விரிச்சு விடுறது சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்க. அது சர்ஜரி பண்றதுனால வந்து வயிற்றுல புண்ணு வேற இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் யோசனை பண்றாங்க. வேற ஏதாவது வேற ஐடியாஸ் இருக்குங்களா? அதான் வயிற்றுல புண்ணு இருக்குன்னா அப்போ அது என்ன மாதிரி புண்ணு புண்ணுன்றதுக்கு எண்டோஸ்கோபி பண்ணும்போதே அதுலேருந்து ஒரு பயாப்சி எடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக நார்மலாக கேஸ்ட்ரிக் யூஸ்வலாக இருக்கிறது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு தான் வரும். அது வந்து மருந்து மாத்திரையிலே சரி பண்ணலாம். பட் சர்ஜரின்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற எனக்கு சரியாக புரியல அந்த டெர்மினாலஜி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வருது. சரி. அதே போல படுத்த மூச்சு ரொம்ப மூச்சு வாங்க படுத்த மூச்சு வாங்குது உட்கார்ந்தோம்னா நல்லா இருக்கு. பிரச்சனை எல்லாம் இருக்குங்க சார். அதுக்கு என்னங்க சார் பண்ணலாம்? கால் வீக்கம் தானே இருக்கா? ஆமாம், கால் வீக்கம் இருக்குங்க. கால் வீக்கம் இருக்கு, மூச்சு வாங்குது, சுகரு 10 வருஷமா இருக்கு. 25 வயசு தான் ஆகுது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் டாக்டரை செக் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, சுகருக்கு மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்க. இப்போ சுகர்னால எல்லா ஆர்கனும் பாதிப்புக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட்டு, கிட்னி எல்லாத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸு, ஹார்ட்டுக்கு ஒரு எக்கோ எடுத்து பார்க்கணும். கால் வீக்கம்லாம் இருக்குன்னா கிட்னி அஃபெக்ட் ஆனாலும் கால் வீக்கம் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் கால் வீக்கம் வரலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு மெடிக்கல் செக்அப் எடுக்கிறது நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் குமார் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நிர்மலா மேடம். டாக்டர் இருக்காங்க நிர்மலாமா, சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு வந்து அடிக்கடி மயக்கம் வருது சார். சரிங்க. ஒரு டைம் வந்து ஜோரன்னு சொல்லிட்டு 5 வயசுல ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுமை ஊசி போட்டோம். சரி. அப்ப மயக்கம் வந்தது. அதுல இருந்து கொஞ்ச நாள் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் 11 வயசுல மயக்கம் வந்தது. சரி. அதுக்கப்புறம் நரம் டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு தலைக்கு அந்த படம்லாம் எடுத்து சுருள் படம்லாம் எடுத்து பார்த்தோம். சரி. ஏதோ பால் தெரிக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அது சாப்பிட்டு இருக்கும் போதும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் கிட்ட போய் தலைக்கு அந்த ஸ்கேனு அந்த படம் எல்லாம் மறுபடியும் எடுத்து பார்த்தோம். அவங்க எந்த பால்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி. ஆனால் அப்பவும் அது மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு 1 டைமு, 1 மாசத்துக்கு 1 வாட்டி, 6 மாசத்துக்கு 1 வாட்டி அந்த மயக்கம் வந்துட்டே இருக்கு டாக்டர். மயக்கம் வரும்போது வாந்தி இருக்குங்களா? அதெல்லாம் இல்லை சார். சரி. மயக்கம் இருக்குது, ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சுன்னா அது மூல சம்பந்தமான மயக்கம் இல்லை. முன்னாடியே ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தேன், மயக்கங்கள் மூலனால் இருக்கலாம், இல்லை காதில் எதனா பிரச்சனை இருந்தாலும் மயக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, காது ப்ராப்ளம் எதனா இருக்கான்ட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஓகே டாக்டர், இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்றது எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே வருமா? கண்டிப்பாக வரும். சில பேர் லேபர் பெயின் திடீர்னு ஸ்டார்ட் ஆயிரும். பாதி பேபி வெளியோட வந்திருக்காங்க. வெளியே போய் பார்த்தா காரில் கூட நாங்கள் போய் டெலிவரி பண்ணியிருக்கோம் எமர்ஜென்சியில். அப்புறம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் எமரேஜ்னுவாங்க, குழந்தை வந்த அப்புறம் அந்த யூட்ரஸ் வந்து சுருங்கணும், அது சில பேருக்கு சுருங்காது, அதனால் கொஞ்சம் ப்ளீடிங்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ப்ரெக்னென்சி போதே ப்ளீடிங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு லைன் போட்டு அதை ஸ்டாப் பண்ணணும். மருந்துகள் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஓகே. இப்போ ஸ்வாலோவிங் பொறுத்த வரைக்கும் இப்போ குழந்தைங்க வந்து ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ வந்து முழுங்கிடுவாங்க சில சமயம். குழந்தைங்க வந்து பெரியவங்க இருக்க எல்லாரும் முழுங்குறாங்க.
ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுட் பைப்பில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை சரி செய்கிற மாதிரி கண்டிப்பாக எது எது முழுங்கினாலும் உடனே வந்து செக் பண்ணி பார்த்துடணும். ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து உங்களுக்கு தொண்டை குழியில் இருக்கா இல்லை உணவு குழாயில் இருக்கா, தொண்டை குழாய் இதில் இருந்ததுன்னா சுவாச குழாயில் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தொண்டை குழாயில் இருந்ததுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஸ்டமக்கை தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, மாத்திரை கொடுத்துட்டு லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு மோஷனில் வருதான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, பட் ஷார்ப் நீங்கள் கேட்ட மாதிரி ஷார்ப்பு பேட்டரியெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். எண்டோஸ்கோபி போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். எண்டோஸ்கோபி போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டாக்டர் அலர்ஜி அப்படின்றது இன்னொரு விஷயம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு அலர்ஜினால ஏதாவது எமர்ஜென்சியாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது இருக்கா? கண்டிப்பாக அலர்ஜி சாதா ஸ்கின் வெறும் இச்சிங் மட்டும் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு வீங்கிடும், வாய் வீங்கிடும், நாக்கு வீங்கிடும், சீ ஃபுட் அலர்ஜி ஆகலாம், எதுனா காஸ்மெட்டிக் அலர்ஜி ஆகலாம், எதுக்கு வேணாலும் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு இந்த சுவாச குழாயெல்லாம் வீங்கிருச்சுன்னா மூச்சு விடவே கஷ்டம் ஆயிரும், அவங்களுக்கு டியூப் போட வேண்டியது இருக்கும், இல்லை இங்கே அதுவே கஷ்டமா இருக்கும். சில டைம்ல தொண்டையில ட்ரக்கியோஸ்டமி பண்ணி அது வழியாக வென்டிலேட் பண்ண வேண்டியது இருக்கும். அலர்ஜி வந்து அந்த சிவியர் ஃபார்ம், அது வந்து அனஃப்ளாக்சிஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் போனாலும் அதுக்கு உடனே இன்ஜெக்ஷன் போட்டால் மோஸ்ட் ஆஃப் த அலர்ஜிஸ் க்யூர் பண்ணிடலாம். க்யூர் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ஸோ எனக்கு எமர்ஜென்சி மெடிசன் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் டாக்டர் ஷோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.